எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஆட்டோகேட் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல். ஆட்டோகேட்டில் வந்து பிளகின்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அதை பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சிவில் 3D-க்கு பிளகின்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அதுவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வால்ட்டுக்கு கூலர் ரேஞ்ச் அந்தமாரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோகேட். ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் குயிக்காக வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே கித்தப்பில் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒருவேளை எதாவது எக்ஸசைஸில் மிஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதோடய சேஞ்சஸ் கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபோல்டர் வந்து சொல்யூஷன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார வந்து உங்களுக்கு டெவலப்பர் கைட், .NET டெவலப்பர் கைடு எல்லாம் உள்ளார போட்டிருக்கேன். அண்ட் த ரீசன் என்னென்னா, இந்த PDF வந்து நிறைய பேர் வந்து ஃபோரம்ஸில் போனீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த PDF எங்கே இருக்குது, இந்த PDF எப்படி கண்டுபிடிக்கிறது, லேட்டஸ்ட் வெர்ஷனு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்குது, ஒன்று பழைய வெர்ஷன்ஸ் இருக்குது. பழைய வெர்ஷன்ஸில் வந்து நிறைய டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சில பர்டிகுலர் ஐட்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடய பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் வந்து அதெல்லாம் ட்ரங்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த வெர்ஷன்ஸ் எனக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நான் போடுறேன். ஸோ யூ கேன் யூஸ் இட் விச் எவர் யூ லைக். அதேமாரி யூஸ்ஃபுல் லிங்க்ஸு. ஸோ இதில் வந்து இந்த லிங்க்ஸும் கேட்பாங்க நிறைய பேர் ஃபோரம்ஸில், அதுவும் நான் போடுறேன், ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் வந்து வில் கிரியேட் அ ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு க்ரியேட் பண்ணோம், அதில் வந்து வெறுமனே ஹலோ வேர்ல்டு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதேமாரி இப்போ வந்து ஆட்டோகேட் விண்டோ கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது வந்து ஆட்டோகேட் விண்டோவாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட் விண்டோவாக இருக்கும், அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மேனிபுலேட் பண்ணுறது, அதெல்லாம் மட்டும் இதில் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார பார்ப்போம். இதில் வந்து நம்ம இந்த லைன்ஸ் வரைகிறது, ட்ராயிங்ஸ் வரைகிறது, டிடிபிஜி ஃபைல்குள்ளார போய் டேட்டா கெட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ மெயின் திங் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஆட்டோகேட் விண்டோ மேனிப்புலேட் பண்ணுறது. ஆட்டோகேட்டுக்குள்ளார நீங்கள் மல்டிபிள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, அதோடய ஸ்டேட் எப்படி கொண்டு வர்றது, நம்ம எப்படி பார்க்குறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நான் ஆட்டோகேட் டெவலப்பர் கைடில் இருக்கிற சீக்வன்ஸில் நான் எல்லா டியூட்டோரியல்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து, இல்லை ஈவன் இன் பிட்வீனே வந்து நம்மளோட ஓன் ட்ரிக்ஸை, என்னோடய ஓன் ட்ரிக்ஸை நான் ஆட் பண்ணுறேன், என்னோடய ஓன் டியூட்டோரியல்ஸும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு சீக்வன்ஷியலாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸிமைசிங், மினிமைசிங் விண்டோ, கரண்ட் விண்டோ ஸ்டேட், இதெல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு 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 மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆட்டோகேட்டுக்குள்ளார மினிமைஸ் பண்ணணும், மேக்ஸிமைஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு நீங்கள் கொண்டு வரணும், அந்த ஆட்டோமேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது தான் பண்ணுவீங்க. ஆட்டோ லிஸ்ப்பில் வந்து இது முன்னாடி நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ .NET ரொம்ப ஈஸியாக இருக்குது பண்ணுறது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ரெஃபரன்சஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரெஃபரன்சஸ் ஆட் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து சிஸ்டம் .windows, இன்னொன்று வந்து சிஸ்டம் .forms. ஃபார்ம்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, இதில் வந்து நம்ம புதுசாக வந்து மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், விண்டோஸோட மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதோட ரெஃபரன்ஸ் வந்து நான் தனியாக இன்னொரு இதுலையும் போட்டிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பீப்புள் தேடுவாங்க, இந்த மெசேஜ் பாக்ஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் அதையும் ஒரு இதில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ரெஃபர் டு வேர்ட். ஸோ மெசேஜ் பாக்ஸ் வந்து WPF-க்கு தனியாக மெசேஜ் பாக்ஸ் இல்லை. ஸோ இது வந்து விண்டோஸ் வின் ஃபார்ம்ஸோட மெசேஜ் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் WPF-ல நீங்கள் பண்ணாலுமே இந்த மெசேஜ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் ஃபேன்சியான மெசேஜ் பாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ப்ராப்ளி வில் சீட் இன் அட் செப்பரேட் WPF லெசன்ஸில் நம்ம பார்ப்போம் அது. அதேமாரி மா ஆப்ஸு, நிறைய மாடர்ன் யூஐஸ் பற்றிலாம் கூட நம்ம பார்ப்போம், விண்டோஸ் பற்றிலாம் கூட கொஞ்சம் பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ அதேமாரி வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க, கித்தப்பில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோகேட் பிளகின்ஸ் டியூட்டோரியல், அதுக்குள்ளார இந்த டெவலப்பர் கைட் ஃபோல்டர் இது தான் நம்ம பார்த்தோம், அதுக்குள்ளார வந்து இந்த PDFs இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளகின்ஸ். ஸோ பிளகின்ஸ்குள்ளார என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் நம்மள்கிட்ட வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக ஃபோல்டர் வச்சு அதுக்குள்ளார நம்ம பில்டு வச்சுப்போம். ஸோ நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்குள்ளாரையும் பின் ஃபோல்டருக்குள்ளார போய் அந்த ரிலீஸை பார்க்கணும், இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எப்படி செஞ்சிடணும், நம்ம ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா பில்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா அதில் அவுட்புட்டுன்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பாத்தில் வந்து உங்கள் பில்டு வந்து விழணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ தட் இட்ஸ் ஈஸியர்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னா, குயிக்காக வந்து ஏற்கனவே வந்து செட் விண்டோ சைஸ் பார்த்துட்டோம், இப்போ வந்து செட் டாக்குமெண்ட் சைஸ் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஸோ இதில் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் இல்லை. ஸோ ப்ரீவியஸில் வந்து நம்ம அப்ளிகேஷனில் போய் நம்ம செட் பண்ணோம், இப்போ வந்து டாக்குமெண்ட் கரண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் கரண்ட் டாக்குமெண்ட், ஓப்பன் ஆயிருக்கு, ஆக்டிவாக இருக்குது, இதுதான் வந்து கரண்ட் டாக்குமெண்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ளகின் வந்து லோட் பண்ணி வச்சு ஆல்ரெடி. ஸோ நம்ம குயிக்காக ரன் பண்ணுவோம், செட் டாக்குமெண்ட் சைஸ் பண்ணிங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வந்து சின்னதாகிடுச்சு. ஓகே, ஸோ விண்டோ அப்படி தான் இருக்குது, பட் டாக்குமெண்ட் மட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறோம்னா, எம்டிஏ ஆக்டிவ் டாக்குமெண்ட், ஆக்டிவ் டாக்குமெண்ட் பண்ணுறோம். இந்த எடிட்டர் தேவையில்லை, இது பழைய கோடில் இருந்தது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஸோ தட் பீப்புள் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டாக்குமெண்ட்டோட ஸ்டேட் வந்து நார்மல்னு வச்சிடுறோம். ஸோ இது எதுக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து ஆட்டோகேட் வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அது கரெக்டாக ஸ்டேட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காது அப்ளிகேஷனுக்குள்ளார. ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து செட் பொசிஷன், நம்ம எந்த பொசிஷனில் வந்து அந்த விண்டோ வைக்க போகிறோம், இது சேம் அஸ் தி அப்ளிகேஷன் இதில் பண்ணது தான், அது வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸில் வந்து அப்ளிகேஷன் சர்வீஸ், அப்ளிகேஷன் மெயின் விண்டோ அதில் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சர் தான் கோடு, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மெயின் விண்டோ டிவைஸ் இண்டிபெண்ட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விண்டோக்குள்ளார நம்ம டிவைஸ் இண்டிபெண்ட் லொக்கேஷன், இதே மாதிரி தான் டாக்குமெண்ட் இண்டிபெண்ட் சைஸும் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ சைஸ் அண்ட் லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம விண்டோ டாட் ஸ்டேட் டாட் மினிமைஸ்ட், அவ்வளோதான். ஸோ அந்த என்டையர் டாக்குமெண்ட் வந்து மினிமைஸ் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற விண்டோவை செட் பண்ணுறோம், அப்ளிகேஷன் இல்லை. இதை நீங்கள் அப்ளிகேஷனுக்கும் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கமாண்ட் ரன் பண்ணுறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து மினிமைஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டாக்குமெண்ட் விண்டோ ஸ்டேட் இது. ஸோ டாக்குமெண்ட்டோட கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று மேக்ஸிமைஸ்டு, இன்னொன்று வந்து நார்மல். நார்மல்னால் சின்னதாக நீங்கள் வேறு சைஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நார்மல். ஸோ இப்போ வந்து விண்டோ ஸ்டேட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமைஸ்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணோம், செட் விண்டோ சைஸ் டாக்குமெண்ட் சைஸ் இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்றத செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஆயிடுச்சு, முன்னாடி வந்து இட் வாஸ் மேக்ஸிமம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கரண்ட் டாக்குமெண்ட்டோட ஸ்டேட் என்னென்னு கொண்டு வரும். ஸோ இதேமாரி நீங்கள் இதில் நிறையா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டோட சைஸு பொசிஷன்னு இதெல்லாத்தையும் கூட நீங்கள் ஒரு எக்ஸ்டேட்டாக மாரி சேவ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வந்தோடனே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து எல்லா டாக்குமெண்ட்லேயும் குட்டி குட்டி விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் பொசிஷன் சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளார வந்தோடனே ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிங்க, ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிங்கன்னா அது எல்லா ஃபைலையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அதேமாரி பாக்ஸ் பாக்ஸாக அழகாக வச்சுட்டு அண்ட் உங்களுக்கு ஏதாவது அது உள்ளார போய் ஒவ்வொன்றுக்குள்ளார ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணும். ஸோ இதுமாரி நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் லேயரில் நம்ம பண்ணுற ஆட்டோமேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்தராக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க. அதேமாரி நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, ஆட்டோகேட் டெவ் ஃபோரம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்வாம்ப்னு ஒரு ஃபோரம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வந்து அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது ஆட்டோகேட் ப்ளகின்ஸை பொறுத்த வரைக்கும், அண்ட் ஸ்வாம்ப் இட்ஸ் வெரி ஆக்டிவ். ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்துக்குமே சாம்பிள்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து ரன் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு வந்து பழைய வெர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டெப்ரிகேட் ஆகிருக்கும், பழைய வெர்ஷன் ஆஃப் ஆட்டோகேடோட சாம்பிள்ஸு, அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். நீங்கள் இப்போ என்ன டெப்ரிகேஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா you can be able to solve it. All right, thanks guys, subscribe to the channel.